ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் ரீச் ஆகிறவரெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ட்ரேடிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேசிக்கான சிம்பிளான ரெண்டு விஷயம், ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும். ஓகே, இது நீங்கள் மெயின்டைன் பண்ணலைன்னா நீங்கள் ட்ரேடிங் கண்டிப்பாக பண்ண முடியாது. முழுக்க முழுக்க உங்களுடைய எண்டிங் வந்து லாஸில் தான் போய் முடியும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் பார்த்துட்டு போகாமல் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பேக் டெஸ்ட் பண்ணி யூஸ் ஆகுமா இல்லையா, ஓகே, அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய லைஃப்பை தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா யூடியூப்பில் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் உங்களுக்கு யூஸான விஷயம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சில விஷயத்தை அப்படியே தூக்கி போடுறீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி யாராச்சும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி போட்டாங்கன்னா அதை பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஓகே, அது உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில நண்பர்கள் வந்து டைப் பண்ணி கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, என்ன அப்படின்னா, சார் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறதுன்னு தெரில, டார்கெட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில, ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல கரெக்டான ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னு தெரில, எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு டைப்பு ட்ரேடர் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். நிறைய டைப்பாக இருக்காங்க, ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரேடர் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் பிரேக் இன் ட்ரேடரா இல்லை பிரேக் அவுட் ட்ரேடரா ஃபஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்க. ஓகே, பிரேக் இன் ட்ரேடர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், கொஞ்சம் நிறையவே பொறுமை இருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அதிகமான ட்ரேட் எடுக்க மாட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒன்று இல்லை ரெண்டு தான் எடுப்பாங்க மேக்ஸிமம், வந்து ஒன்று ரெண்டு தான், அதிகமாக ட்ரேட் எடுக்க மாட்டாங்க. பிரேக் அவுட் ட்ரேடர்னு சொல்கிறவங்க என்னென்னா, ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ட்ரேட், அஞ்சுலேருந்து ஆறு ட்ரேட் வந்து பிரேக் அவுட் ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே, இதில் என்ன அப்படின்னா, மந்த் எண்டில் கூட்டி கழித்து கணக்கு பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடரை விட பிரேக் இன் ட்ரேடர் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஓகே, கொஞ்சம்னா ஒரு 10% அதிகமாக ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, 10-20% ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து ஒரு 10-20% ப்ராஃபிட் கம்மியில் இருப்பாங்க. ஏன் பிரேக் அவுட் ட்ரேடு கம்மியாக இருப்பாங்கன்னா, ட்ரேடு குவான்டிட்டி இருக்குங்களா, அதாவது ட்ரேட் எடுக்கிற எத்தனை ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இருப்பாங்களே. இப்போது இவங்க வந்து ஒன்றில் ரெண்டு ட்ரேட் எடுக்கிறாங்க, அவங்க வந்து 5-6 ட்ரேட் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு மாதத்துக்கு 20 ட்ரேட்னா 100 ட்ரேட் எடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு. ஆனால் பிரேக் இன் ட்ரேட் இருந்துன்னா 10-20 ட்ரேட் தான் எடுப்பாங்க. அப்போது மிச்சம் 80 ட்ரேட் எடுத்தாங்களே, அதுக்கு ப்ரோக்ரேஜ் என்ன, டேக்ஸ் என்ன, இவ்வளோலாம் கழித்து அந்த பிரேக் அவுட் ட்ரேடரில் வந்து ப்ராஃபிட்டும் கம்மி இருக்கும், ப்ளஸ் ஸ்டாப் லாஸும் அதிகமாக ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பிரேக் அவுட் ட்ரேடரோட பிரேக் இன் ட்ரேடர் எல்லாத்துலேயும் சேஃபாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பொறுமை வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, இதில் ரெண்டு விதமான ட்ரேடர் நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இவ்வளோலாம் சொல்கிறீங்களே சார், பிரேக் அவுட் ட்ரேட்னா என்ன, பிரேக் இன் ட்ரேடுனா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, பிரேக் இன் ட்ரேடுனா யாருன்னா, பிரேக் இன் ட்ரேடர் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் வச்சு ட்ரேட் எடுப்பாங்க, பிரேக் இன் ட்ரேடர். ஓகே, பிரேக் அவுட் ட்ரேடர் என்னென்னா, இப்போது நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போட்டிருக்க பாருங்கள், இது பேங்க் நிஃப்டி தான். இப்போ பிரேக் அவுட் ட்ரேடர்னா, இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட், இந்த பக்கம் சப்போர்ட், இது பிரேக் அவுட் எடுத்தோன்னா இந்த பக்கம் சேல் பண்ணுவாங்க, இது வந்து பிரேக் அவுட் ட்ரேடர். பிரேக் இதை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுவாங்க. ஓகே, இது வந்து இவங்க வந்து பிரேக் அவுட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. பிரேக் இன் ட்ரேடர் யார் அப்படின்னா, இவங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் வச்சு பண்ணுவாங்க. இது நான் டெலீட் பண்ணிடுறேன், கொஞ்சம் சும்மா உங்களுக்கு காமியத்துக்காக ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுருந்தேன். பிரேக் இன் ட்ரேடர் வந்து மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக அவாய்ட் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க பாருங்கள் ட்ரெண்ட் லைன் அவங்க வந்து இப்படி போடுவாங்க. ஓகேங்களா, ட்ரெண்ட் லைன் போட்டேன். இந்த இடம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வரவரெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்பவே வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பார்க்க சொல்ல ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் ட்ராவல் ஆகிட்டு இருக்குதுன்னா, இப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருதா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருதா, சரி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருதா, சேலிங்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் லாஸ் போட்டு இது இந்த டார்கெட் வாங்குவாங்க. ஓகே, ஏன்னா அவங்க சப்போர்ட் ஃபஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட்,
இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 1:3 வரும். இப்போ ஒரு மடங்கு ரிஸ்க்கு 3 மடங்கு ப்ராஃபிட், இல்லை 2.5 மடங்கு ப்ராஃபிட், இல்லை 2 மடங்கு ப்ராஃபிட், மினிமம்னாலும் 1:2 வைப்பாங்க ப்ராஃபிட் அவங்க. ஓகே, இப்போ பிரேக் அவுட் ட்ரேடரில் வந்து 1:1 வைப்பாங்க, இல்லை 1:1.2 வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க. பிரேக் இன் ட்ரேடர் வந்து மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இவங்க பேட்டர்ன் கூட மாறி மாறி அமையும். இப்போ இதே மாதிரி வைப்பாங்க, இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கலாம், இல்லை ஃப்ளாக் பேட்டர்னாக இருக்கலாம், ஒரு கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் பேட்டர்ன் எப்படி எப்படிலாம் கிரியேட் ஆகுதோ அதுக்கு மேலே ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து அவங்களுடைய ரிவார்டு வந்து அதிகமாக பண்ணிக்குவாங்க, ரிஸ்க் வந்து சின்னதாக பண்ணிக்குவாங்க பிரேக் இன் ட்ரேடர். பிரேக் அவுட் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ட்ரேடை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கட்டோன்னு தோணும் அவங்களுக்கு. இப்போ இதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இவங்களுக்கு சிம்பிள் தோணுச்சு. ஆனால் பிரேக் அவுட் ட்ரேடருக்கு எப்படின்னா இதுலேயே 3 ட்ரேட் பண்ணிவிடுவாங்க அவங்க. எப்படின்னா பாருங்கள், இப்போது ட்ரெண்ட்லேயும் ட்ரா பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருக்க முடியாது அவங்களால. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு இல்லையா, ட்ரெண்ட் லைன் போட்டுப்போம், இதுக்கப்புறம் பிரேக் ஆகணும்னா செல்லு, இந்த பக்கம் ஸ்டாப் லாஸ், 1:1 ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவாங்க, ஒரு ட்ரேட் முடிச்சாச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, இப்போ ட்ரெண்ட் லைன் போட்டுப்போம், இந்த பக்கம் பிரேக் ஆகுது. பிரேக் ஆனோடனே இது ஸ்கால்பிங் ட்ரேடிங் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது 1 மினிட் போட்டதுனால 5 மினிட்ஸில் வந்து ஸ்கால்பிங் ட்ரேடிங். ஹலோ ஹலோ, ஆ துக்கான் குள்ள, கோசா மொபைல், ஏர்டெல் கா நீங்க, ஜியோ கா மோபி நீங்க, ஹோ ஸ்டாக் அந்தாலும் நீங்க கோய் பி ஏர்டெல் கா நீங்க, டிவி கா மில் சண்டே டாடா ஸ்கை, நே 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 வோ பதா நீ கபி ஆத்தா உஸ் டைம் பே மிலேகா, டீக். ஓகேங்களா, இதை மாதிரி வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது இல்லைங்களா. பிரேக் அவுட்னா இதுக்கப்புறம் கீழே போனால் சேலு, இது ஸ்டாப் லாஸ், இப்படி போட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா 1:1, 1:1 இது மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து பிரேக் அவுட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் யாருந்தான் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் பிரேக் இன் ட்ரேடராக பிரேக் அவுட் ட்ரேடரானு டிசைட் பண்ணிங்க, உங்களோட ஸ்டாப் லாஸை டிசைட் பண்ணிங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாப் லாஸ்னு சொல்கிறது இதுதான் ஸ்டாப் லாஸ், பிரேக் அவுட் ட்ரேடரில் ஸ்டாப் லாஸ். பிரேக் இன் ட்ரேடரில் என்ன சொன்னேன், அப்போவே இப்போ ரேஷன்ஸில் பிரேக் இன் ட்ரேடருக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப வேணும் சொல்லிங்களா. இப்போ இங்கே அப்பர் சைடில் வந்து இங்கே போட்டல என்னென்ன, இப்போ இதை வந்து ரேஷன்ஸில் என்ன மாறுச்சு இல்லைங்களா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியல அப்படின்னா என்னுடைய ஓல்டு வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். சப்போர்ட் இப்போ என்ன, இது இந்த பேஸ் வச்சு பண்ண சொல்ல என்னென்னா, சப்போர்ட் வரலவில் வெயிட் பண்ணோம், ரெசிஸ்டன்ஸ் வரலாம் வெயிட் பண்ணோம், இந்த பொறுமை இருக்கணும். ஓகே, இப்போ பொறுமை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஷ்டத்து இது மிடில் ரேஞ்சில் எங்கேயாவது இடத்துல என்ட்ரி ஆகிட்டு மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த அளவுக்கு பொறுமை இருக்காது, மார்க்கெட்டு ஒரு வேவ்ஸில் போகுது, அந்த வேவ்ஸ் கண்டுபிடிக்கிற திறமை இருந்தால் மட்டும்தான் பிரேக் இன் ட்ரேட் எடுக்க முடியும். வேவ்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல ஐடியா வரல எனக்கு அப்படின்னா நீங்கள் பிரேக் அவுட் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோ வந்து என்னென்னா, அந்த ஆப்ஷனில் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ணிவிட்டு மாட்டிக்கிறாங்க. ஓகே, எப்படின்னா இப்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கும், மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம், மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் பை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பை.